கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமுண்டாவதாக. கடந்த வாரங்களெல்லாம் நமக்கு தேவன் நல்ல வார்த்தைகளை கொடுத்து நம்முடைய கர்த்தர் சுகமாக்கியிருக்கிறார், ஆவிலே விடுதலை கொடுத்திருக்கிறார், சரீரத்துக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆத்மாவுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேவைகளில் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார், அதே போல் நம்முடைய பலகீனத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார், அதே போல் நம்முடைய தேவைகளையும் கர்த்தர் விடுதலை கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, தெய்வ வார்த்தையை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வாசிக்கிற வசனம் பிரைசலோ சங்கீதம் 20வது அதிகாரம் 7. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஒரு விஷயம், நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, நாள் இந்த கேட்ட வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் இதை மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவர். லீதியாவுடைய இருதயங்களை திறந்தது போல் இருதயங்களை கர்த்தர் திறந்தரலும், அதிசயங்களை காண செய்யும், அற்புதத்தை காண செய்யும், இயேசுவின் நாமத்தினை அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைசலோடு இங்கே நம்ம வாசித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். பிரைசலோ, இங்கே தாவீது எழுதுகிற சங்கீதம் ராத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதுடைய சங்கீதம். இங்கே பார்க்குறோம் சில குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது, அப்போஸ்தலனாய் பவுலும் இதே வார்த்தையை சில குறைந்திருக்க எழுதும் பொழுது சில குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சில ரதங்களை குறித்து நானுங்களோ கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். 2 கொரிந்தியர் 10:17 அதில் பார்க்கும்போது எங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாய் பவுலுடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாக இருந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈசாயுடைய ஏற்றம் இளைய மகனாக இருக்கிற தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ரீதியிலையும் ஒரு உயர்வு இல்லாத ஒரு மனுஷனாக இருந்து வாழ்நாள் முழுவதும் காட்டுக்குள்ளே கிடந்து அவன் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அவனுடைய மரணம் சிலப்ப காட்டிலே தான் ஆகலாம். என்ன கரடியை குறித்தும் சிங்கத்தை குறித்தும் அவர் பைபிள் வாசிக்கிறோம், அவர் போராடி ஜெயித்தது. அப்போ தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லா நாட்களும் அவன் காட்டிலே கிடந்த அனுபவத்தில் இருந்தவனை அவரை ஆண்டவர் ராஜாவாக மாற்றும்போது அவர் சொல்கிறார், என்னை உயர்த்தின ஸ்தோத்திரம், கர்த்தரையின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையன் ஸ்தோத்திரம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அவரை கத்தரைது, அதனால தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லும்போது அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாய் பவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது அந்த இடத்துல தேவன் அவருக்கு தரிசனம் ஆகினது நிமித்தம் கத்தர் அவர் என்ன செய்தார், ஸ்தோத்திரம், அவரை விடுவிச்சு அநேக ஜனங்களுக்கு ஒரு விடுதலை அவர் கொடுத்ததை காண முடிகிறது. அப்போ அவனுடைய கண்கள் பார்வை இல்லாமல் இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது எல்லாம் அவர் இழந்தார். தன்னுடைய வரலாறு அவருக்கு 9 கப்பல் காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படி பலதும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாமே அவர் லாபமான எல்லா நஷ்டம் என்று கருதி அவர் என்ன செய்தார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் எல்லாக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லி பிலிப்பரில் அவர் தெளிவாக எழுதுகிறார். அப்போ சொன்னாய் பவுலுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் கிறிஸ்து அவர் இன்னொரு அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் நினைக்கிறேன் 9:16 என் மேலே விழுந்து கடமை, அந்த சுவிசேஷம் எனக்கு சொல்லாமல் இருந்தா ஐயோ. அப்போ அந்த சுவிசேஷத்தை தான் அப்போஸ்தலனாய் பவுல் மேன்மை பாராட்டியிருக்கிறார், ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் மேன்மை பாராட்டினார். தாவீதோ அவர் ஸ்தோத்திரம் தெய்வத்தை அவர் மேன்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் அவர் ராஜாவாக இருந்தும் அவரை அழைத்து வந்த காட்டிலே கிடந்த ஒரு மனுஷனை ராஜாவாக மாற்றின அவர் ராஜஸ்தானத்தை அவர் என்ன செய்யலை, ஒருபோதும் மேன்மை பாராட்டாதபடி தன்னை உயர்த்தின ஸ்தானத்தை மேன்மை பாராட்டது. இன்றைக்கு அநேகருக்கு சின்ன வேலை கிடைச்சா கூட தெய்வத்தை ஆராதிக்க ஒரு நேரம் இல்லை. ஒரு கவர்மெண்ட்டில் சின்ன வேலை கிடைச்சா பின் அவங்கள மேன்மை பாராட்டது, அவங்கள தான் மேன்மை பாரு. ஆனால் அவங்களை கொண்டு வந்து உயர்த்தின கத்தரை மறந்துடுறாங்க. ஆனால் தாவீது என்ன செய்தார், தன் ஸ்தோத்திரம் அவர் செய்த உபகாரங்கள் ஒன்று என்ன செய்யல மறவாதே. 103வது சங்கீதத்தில் வாசிக்கிறேன், அவர் செய்த உபகாரங்கள்,
அப்போ தாவீது தேவன் செய்த எல்லா நன்மைகளில் அவர் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டினார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை தான் அவர் மேன்மை பாராட்டுவார். எல்லா இடமும் அவர் துணிந்து நின்றதுன்னா அவர் வந்து பவுலுடைய பாலபீடத்தில் அவர் என்ன செய்யார், வாசித்தவர். கபிலுடைய பாதபீடத்தில் நல்ல நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு ஒரு யூதன், அவருடைய சமுதாயத்தில் உயர்ந்த மனுஷன், பொருளாதாரத்தில் உயர்ந்த மனுஷன், எல்லாவற்றிலையும் ஒரு உயர்ந்த மனுஷன். அதெல்லாம் அவர் எடுத்து விட்டு என்ன செய்தார், கிறிஸ்துவை மேன்மை பாராட்டினார். அவர் சொல்கிறார் பிலிப்பரில் வாசிக்கும் போது, நான் எல்லாவற்றிலும் வாழ நான் ரம்யமாய் கற்றுக்கொண்டேன். என்னுடைய குறைச்சலினாலும் எல்லாவற்றிலும் நான் ஆண்டவருக்கு முன்பதாய் எல்லாவற்றிலையும் நான் ரம்யமாய் எல்லாவற்றிலும் நான் வாழ கற்றுக்கொண்டேன். பாருங்கள், அவர் ஒரு சிறு அதுக்கு பின்னா நான் உயர்ந்து இருந்து தாழ்ந்திருக்க எல்லாவற்றிலையும் நான் வாழ்ந்த என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொல்லுகிறான். பாருங்கள், எல்லா தகுதியும் உள்ள ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாம் தெய்வத்துக்காக தன்னை மேன்மை பாராட்டு, தெய்வத்தை தவிர அவரை புகழ்ந்து பேசுறதுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் புகழ்ந்து பேச பலதும் அவருக்கு இருந்தும், தன்னுடைய ஜீவிதத்தில் பல உலகத்தில் பலதில் அவர் இருந்தும், தாவீது பலதிலையும் அவர் உயர்ந்து இருந்தும், அவர்களெல்லாம் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டும்படி அவர்கள் இருந்தாரில்ல. இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தினாலும், எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த அளவுக்கு நீங்கள் தெய்வத்தோடு கூட நீங்கள் இருந்தாலும், பிரைஸ்தலோடு ஹாலேலூயா, தேவன் உங்களை எந்த ஸ்தானங்களை உயர்த்தி வைத்திருந்தாலும், அந்த கிறிஸ்துவை மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தருக்கு எழுதும்போது, கிறிஸ்துவை மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி எப்பொழுதும் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவராய், நம்மளை உயர்த்தின தெய்வம், நம்மளை ஆசீர்வதித்த தெய்வம், நம்முடைய தலைமுறை உயர்த்தின தெய்வம், உயர்வுகள் இந்த பூமியில் எல்லாம் அழிந்து போகிறது. இந்த அழிந்து பொருள்கள் பொருட்களையுடைய மேன்மை நம் பெருமை பாராட்டதும், அழிந்து போகிற பில்டிங்கினுடைய பெருமையும், அதற்கு மேலாக கிருபையினால் உங்களை இதுவரையும் கிறிஸ்துவை விட்டு விலகி போகாதபடி அந்த கிருபை நம்மளை தாங்கி, அநேகர் பரிசுத்தவான்கள், அநேகர் பின்மாறி போன இந்த பூமியில் தெய்வத்துக்காக உங்களை கொஞ்சமாக தேவன் உங்களை பயன்படுத்துகிறார், அந்த தெய்வத்தை மேன்மை பாராட்டுங்க. அந்த தெய்வத்தை நம் தேடினதுனால நம்முடைய குடும்பம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அந்த தெய்வத்தை தேடினதுனால நமக்கு நன்மைகள் உண்டாகுச்சு. அந்த தெய்வத்தை தேடினதுனால நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கணும். அந்த தெய்வத்தை தேடினதுனால அந்த தேவனுடைய சமாதானம், அந்த தெய்வத்தை தேடினால அந்த தெய்வத்துடைய சந்தோஷம், தெய்வம் நம்ம அந்த தெய்வம் மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்ம ஜீரவாயிருப்போம். குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தவர், அந்த தெய்வத்தை மேன்மை பாராட்டுங்க. அந்த இயேசுவை குறித்து எங்கேயாவது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். அந்த தெய்வத்தை குறித்து எங்கே போனாலும் ஒரு பத்து வாரத்தில் அஞ்சு வாரத்தில் அந்த தெய்வத்தை மேன்மை பாராட்டுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, என் தெய்வத்தை நான் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொன்னது போல், குறைந்த சபைக்கு சொன்னது போல், கிறிஸ்துவ தவிர எங்களுக்கு மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. இந்த பூமியில் எல்லாம் நமக்கு போயிடும், எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். ஆனால் தெய்வம் மாத்திரம், அவருடைய அன்பு மாத்திரம் உங்கள் மத்தியில், அந்த தெய்வம் மாத்திரம் அவரை மாத்திரம் மேன்மை பாராட்டுங்க. யோபு சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவரே நீ சகலத்தை செய்து முடிக்க எனக்கு வல்லவராக இருக்கிறேன். அவர் சொல்லுகிற கத்தர் தந்தார், கத்தர் எடுத்து கொண்டார், நான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கு தெய்வத்தை ஸ்தோத்தர், எல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும், எல்லாம் தன்னுடைய சிநேகிதர் எல்லாம் அவரை பரிகாசம் பண்ணினாலும், மனைவி எல்லாம் அவரை விட்டாலும், அவர் தெய்வத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. அந்த தெய்வத்தை மாத்திரமே நினைப்பார். அவர் சொல்லுகிறார், அந்த தெய்வன் நன்மை தந்த தெய்வன், திண்மை தந்த அது சந்தோஷமாய் அவர் தெய்வத்தை மேன்மை பாராட்டுகிறார். பார்க்கும்போது தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக பரியாசங்கள், அநேக வேதனைகள், தூக்கமில்லாத அனுபவங்கள்லையும் அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்தும், தன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு இழந்து போனதை விட்டுட்டு தன்னுடைய சிநேகிதருக்காக அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம்.
அநேகருடைய வாழ்க்கையில் பலது நஷ்டமாக இருந்தாலும், பலதுலேயும் நம்ம தோல்வியாக இருந்தாலும், நமக்கு எல்லாம் இழந்து போனாலும், அந்த தெய்வத்தை மேன்மை பாராட்டுங்க. இவ்வோ யோபோ போல் தெய்வத்தை மேன்மை பாராட்டுங்க. நீங்கள் இழந்து போகிறதுல இரட்டிப்பாக ஒரு தரம் நல்லவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் கடைசி நேரங்களில் அவர் தெய்வத்துக்கு அவர் உண்மையாக இருந்தபடினா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியாக, தேவன் அநேகத்துக்கு உங்களை ஒரு அதிகாரியாக மாற்றுவார். அநேகருக்கு தேவன் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார். இந்த நாளில் மேன்மை பாராட்டுங்க. இன்றைக்கி நமக்கு ஸ்தோத்திரம். சிலர் அவங்களுடைய ஆடம்பரங்களை மேன்மை பாராட்டுதாங்க, சிலர் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மை பாராட்டுதாங்க, சிலருடைய தகுதி குவாலிட்டிகளை, கல்வி குவாலிட்டிகளை மேன்மை பாராட்டுதாங்க, அதிகாரங்களை மேன்மை அதிகாரம் உயர்வுகளை மேன்மை பாராட்டுதாங்க. ஆனால் நீங்களோ கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் நம்ம மேன்மை பாராட்டும். இதெல்லாம் நம்மளை விட்டு ஒரு நாள் விலகி போயிடும். இந்த உலகத்தில் எதுவும் நம்மளோடு கூட வருவதில்லை. நம்ம மேன்மை பாராட்டுகிற குதிரை நம்ம பின்னாடி வராது. நம்ம மேன்மை ரத்தங்கள் நம்மளை முன்பதாக இருக்கிற எதுவும் நம்மளை பின்னாடி வருவதில்லை. பிரைஸ் த லார்ட். தாவீது சொல்கிறார், எனக்கு பின்பதாய் ஒன்று வருகிறது, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். விசுவாசிங்க தெய்வ பிள்ளைகளே, நன்மை எனக்கு உண்டாகும், என்னை பின்தொடரும், கிருப என்னை பின்தொடரும். விசுவாசிங்க, நன்மையை பின்தொடரும், கிருபைகள் பின்தொடரும். அல்லேலூயா. இன்றைக்கு ரதங்களே வேண்டாம், குதிரைகளை எடுத்து மாற்றுங்க. சிலருக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்களை மாறட்டும். இதெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா கூட நம்ம கர்த்தரை விட்டு விலகி போயிடுவோம். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த உலகத்தில் பலதும் தராத சந்தோஷப்படுங்க. என்ன, நம்ம எதை குறித்தா மேன்மை பாராட்டுவோம்? ஸ்தோத்திரம். உலகத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுவோம். உலகத்தில் அழிந்து போகிற குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்று உங்களுக்கு இல்லைனாலும், விசுவாசத்தில் தேவன் நடத்துகிற விதங்களை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் நம்மளை கர்த்தர் தருகிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தரை குறித்து முன்னிறுத்தி மேன்மை பாராட்டுவோம். நம்மளை தேவனை மாத்திரம் மேன்மை பாராட்டும்படியா, இந்த நாளில் விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. அது அலை வந்த போதும், தெண்டல் வீசும் போதும், அது அசைந்தாடி செல்கின்றது. எதுக்கு தெரியுங்களா? அது அக்கறை நோக்கி செல்கிறது, அது தெய்வத்தை நோக்கி பார்க்கிறது, அது தெய்வத்தை மாத்திரம் சார்ந்து நிற்கிறது. எத்தனை பேர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நான் தெய்வத்தை மாத்திரம் சார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு 10 வார்த்தைகள் வந்தாலும் என் இயேசுவை மாத்திரம் நன்மை பாராட்டுவேன். என் இயேசுவை குறித்து மாத்திரம் நான் புகழ்ந்து பேச, எனக்கு புகழ்ந்து பேச எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நான் இப்போ உழிச்சது எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நான் பட்ட அதில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு வந்ததில் எல்லாம் நான் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு அது சில கஷ்டங்களும் சில நெருக்கங்களும் வரலன்னா நம்ம இந்த தெய்வத்தை தேட மாட்டோம். நம்ம கொஞ்சம் விலகும்போது கொஞ்சம் நெருக்கம் வரும், உடனே நம்ம ஆண்டவர் பக்கம் தேராடுவோம். ஐயனா அப்போ சொல்ல பவுல் எனக்கு இது முள்ளு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் ஜெபமோ, நம்ம கொஞ்ச நாள் ஆராதிக்கும், பொருளாதாரத்தில் நெருக்க வரும் பிரச்சனைகள், உடனே நம்ம ஆண்டவர் பக்கம் வந்துடும். அப்போ இது இல்லைன்னா நம்ம ஆண்டவர் பக்கம் வரமாட்டோம். அதனால் சில நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் வரும். அப்போ புரிந்து கொள்ளணும், என் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டும்படி, என் தெய்வத்தை மாத்திரம் நான் மேன்மை பாராட்டும்படியா, இயேசுவின் நாமத்து மேல் கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் விடுங்க, சுவிசேஷத்தை மாத்திரம் எனக்கு அறிவிக்கும்படி என்னை கர்த்தரனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்க, கர்த்தரை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை மாத்திரம் மற்றவங்களுக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறும்பொழுது, கிறிஸ்துவை கொடுத்து மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி, அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தவர், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய பாரம்பரியத்துக்காக இரத்தம் சிந்தினவர், நம்முடைய கட்டுகளை உடைத்து மாற்றினவர். ஹல்லேலூயா. அவருடைய சபையில் நம்மளை கொண்டு நிறுத்தின அந்த தெய்வம், அந்த தெய்வம் நமக்காக இதுவரையும் நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம், நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குற தெய்வம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த கிறிஸ்து மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லைனா, அந்த கிறிஸ்து மாத்திரம் என் குடும்பத்துக்கு வரலனா, சகேவுடைய வீட்டுக்கு இயேசு வந்தது போல் அந்த சுவிசேஷம் மாத்திரம் என் குடும்பத்துக்கு வரலனா, இன்றைக்கி என் வாழ்க்கை ஐயோவாக போயிருக்கும். அந்த சுவிசேஷம் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளனா, என் தலைமுறைக்கு ஐயோவாக இருக்கும். அந்த சுவிசேஷத்தை நான் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளனா, இன்றைக்கு இந்த உயர்வு எனக்கு இல்லை. அந்த சுவிசேஷம் மாத்திரம்தான் என்னை உயர்த்துச்சு. அந்த சுவிசேஷம் தான் இன்றைக்கி என்னை நடத்துகிறது. அந்த சுவிசேஷம் தான் என்னை இன்றைக்கி அந்த சுவிசேஷம் என்னை பாதுகாக்கிறது. இயேசுவின் நாமத்து மேல் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு இந்த சுவிசேஷம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. இந்த சுவிசேஷம் உங்களை கை உங்களை விட்டு விலகாது. ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். கர்த்தர் உங்களை பேரை பெருமைப்படுத்துவார். உங்களுடைய எல்லை ஆசைப்படி எல்லையை விரிவாக்குனது போல உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். அதான் அப்போ நான் இப்போ பவுச்சிருக்கிறார். என் குறைவெல்லாம் அவர் நிறைவாக்கிறவர். அப்போ பாருங்கள், எல்லாம் அப்போ சொன்னாய் பவுல் பிலிப்பருக்கு எழுதும் போச்சு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ அவரை பலப்படுத்தினது அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். சுவிசேஷங்கிற ஒரு பலன் ரோமரில் 1:17 வந்த சுவிசேஷத்துடைய பலன் அவங்களுக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த சுவிசேஷத்துடைய பலன் இன்றைக்கு நமக்குள்ளேயும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த தெய்வத்துடைய பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தெய்வத்துடைய பலன் இருந்துச்சு. நம்ம பைபிள் சொல்லுது, பரிசுத்தார்மா உன்னிடத்தில் வரும்பொழுது நீ பலன் அடைந்து எருசலேமில் யூதாவிலும் சகல தேசத்திலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இந்த சுவிசேஷத்துடைய சாட்சிகளாய் நான் கடந்த நாளில் பார்த்தேன், பலரும் அவங்களுடைய சாட்சிகளை சொல்லி பார்க்குறாங்க. அந்த சாட்சியெல்லாம் ஒன்றும் விலை போக மாட்டேங்குது. குறிப்பிட்ட காலங்களில் இந்த சாட்சியெல்லாம் மாறுது. ஆனால் அந்த சுவிசேஷத்து பலன் அடைஞ்சு பரிசுத்தாத்மா நமக்குள்ளே வந்து கழிஞ்சு இந்த சுவிசேஷத்துடைய சாட்சி நம்மளை பூமியின் கடைசி வரையும் தான் கொண்டு போவோம். பிரைஸ்தலோடு ஹாலேலூயா. எருசலேமில் இருந்து இந்த சுவிசேஷம் கலிலேயாவுக்கு போவதுக்கு முன்பதாக பரிசுத்தாத்மாவின் இடத்தில் வரும்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் சமேரியாவிலும் பூமியின் அற்றத்தோளம். சமேரியாவுக்கும் எருசலேமுக்கும் கலிலேயாவுக்கும் நடுக்க தான் இது கிடக்கு. இந்த சமேரியா பட்டணம் இருக்குது 70 மைல் தூரம். சமேரியாவுக்கு இல்லாமல் வேறு ஒரு பாதையில் போயிடலாம். ஆனால் 70 கிலோமீட்டரில் நேரே வந்து போகலாம். ஆனால் அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆனாலும் இந்த சுவிசேஷம் ஒரு நாள் அந்த இடத்துல சாட்சியாகி கொண்டு போனது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலம் அறிவிக்கப்பட்டது. அதோடைய சாட்சி அந்த இடத்துல ஒரு நாள் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து அந்த சுவிசேஷத்தை ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பித்தது. 2:1 8 அந்த சுவிசேஷம் அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பித்தது. சமரியா பட்டணத்தில் அந்த சுவிசேஷத்துடைய பிரகாசம் வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த கிறிஸ்துவை குறித்துடைய மேன்மை, அந்த கிறிஸ்துடைய மேன்மையை குறித்து அந்த தேசம், ஓ ஹல்லேலூயா, அந்த தேசத்தில் வெளிப்பட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மோசமான ஒரு அந்த சமரியா பட்டணம், அந்த இடத்துல சுவிசேஷம் வெளிப்பட்ட போது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவங்களுக்கு பல அவங்களுடைய ஏரியாவில் அவங்கள்ட பணம் இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாருக்கும், ஆனால் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. சமரியா பட்டணத்தில் சுவிசேஷம் போன கழிஞ்சு அந்த ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷம் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த நாள் தேவன் உங்களை இந்த சுவிசேஷத்தை மேன்மை பாராட்டும்படி, இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களை அறிவிக்கும்படி. அது அப்போ சொன்ன பவுல் சொன்னார், இந்த சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அப்போ இந்த சுவிசேஷத்தை நம்ம முகாந்திரம் சொல்லும்படியா, இந்த சுவிசேஷம் நம்ம முகாந்திரம் வெளிப்படும்படியா, இந்த நாளில் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ரதங்களே குறித்து மேன்மை பாராட்டத்தை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. பிள்ளைகளுடைய உயர்வை ஃபுல் ஸ்டாப் எடுத்து, வேண்டாம் இது எனக்கு வேண்டாம், இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய குடும்பத்துடைய என்னுடைய ஆடம்பரம் என்னுடைய பொருளாதாரத்துடைய ஒரு சாட்சியும் நம்மகிட்ட ஏதாவது வாங்கிறதுக்கு வேணாம் நல்ல உயர்வுன்னு சொல்லுவாங்க, இல்லை அது நம்மளை ஒருபோது சாட்சியாகி கொண்டு போகாது. நம்மளை நம்ம மேன்மை பாராட்டது. இந்த கருத்தை பட்டயத்துடைய 66 புஸ்தகத்தில் இருந்து கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக தேவன் உங்களை
மறைத்து பிரைஸ்தலோடு ஹாலேலூயா கிறிஸ்துவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அது இயேசுவை புகழ்ந்து அது இயேசுடைய சத்தியத்தை அது இயேசுடைய ஜீவிதம் இயேசுடைய மாதிரியான வாழ்க்கையை குறித்துள்ள நம்முடைய மேன்மை பாராட்டதுக்கு நீ நம்ம ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுப்போம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்துள்ள உயர்வு அது கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசிங்க. எனக்கு தெரியும் கேரளாவில் ஒரு அற்பச்சன் ஸ்தோத்திரம் வயசான காலத்தில் அந்த சுவிசேஷத்தை கொண்டு சொல்லி ராத்திரி வேலை நடந்து வருவார். அவனுடைய தலைமுறைகளை கர்த்தர் மானித்தார். அந்த சுவிசேஷ வேலை அவைய குடும்பத்தை ஒருபோதும் கைப்பிடவில்லை. என்னுடைய பையன் சொல்லுவாப்புல ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு பாறகன் செருப்பு போடுறது கூட ஒரு வழி இல்லாமல் இருந்தப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கி கம்பெனி ஷூ வாங்கி போட கர்த்தர் உதவி செய்தார் ஸ்தோத்திரம். நான் யோசித்தேன் என்னுடைய தலைமுறைகளை கர்த்தர் இந்த அளவுக்கு நான் இந்த சுவிசேஷத்துடைய டிபாசிட்டி தான் இன்றைக்கு எங்களை நடத்துகிறது. ஹாலெலூயா. இந்த சுவிசேஷத்தை நான் ஸ்தோத்திரம் ஏறக்குறைய நான் ரட்சிக்கப்பட்டது 17 வயசு. இந்த சுவிசேஷத்தை கொண்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். 27 வயதில் இந்த சுவிசேஷத்தை நான் சுமந்து இந்த சுவிசேஷத்துடைய மேன்மை குறித்து நான் பல இடத்துலையும் பிரசங்கிக்க ஆரம்பித்ததிலிருந்து சுவிசேஷம் இன்னைக்கும் என்னை நடத்துகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை அநேகர் இன்றைக்கு கேட்குற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னை மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை. நான் இன்றைக்கு உங்களும் மத்தியில் சொல்கிறேன், நான் 20 ரூபாவோட வந்தேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு 20 லட்சத்துக்கு மேலே கர்த்தர் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது இதுவரைக்கும் என்னுடைய புகழ்ந்து இல்லை. ஏன்னா இந்த சுவிசேஷம் என்னை நடத்துகிறது. ஹாலேலூயா. இந்த சுவிசேஷத்தை மாத்திரம் நீங்கள் புகழ்ந்து பேசுங்க. இந்த சுவிசேஷம் உங்களை கைவிடாது. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே கடந்த நாளுக்கு என்னுடைய புகழ்ச்சிகளை தூக்கி பேங்க பேலன்ஸ் பேலன்ஸுடைய பெருமை எனக்கு வேண்டாண்டவரை. ஓ என்னுடைய குடும்பத்துடைய பொருளாதாரத்துடைய பெருமை எனக்கு வேண்டாண்டவரை. இந்த பெருமை எனக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்து மேல் இப்படிப்பட்ட பெருமையை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இயேசுவின் நாமத்து மேல் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அவருடைய கிருபை மேலிருந்தாண்டவர் அவருடைய அபிஷேகத்திலாளப்பா பரிசுத்தாத்மா அவங்க துணையோடு கூட ஆண்டவர் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இந்த சுவிசேஷம் வெளிப்படணும். என் பக்கத்தில் இருக்கிற தெருவு ஜனங்கள் மத்தியில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இயேசுவின் நாமத்துமே நம் பகுதியில் எந்த பகுதி இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்குதோ அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கும்படி கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல மேன்மை பாராட்டும்படி என்னை நீர் பயன்படுத்துங்க ஆண்டவர். நம்முடைய பகுதியில் சுவிசேஷங்களை மேன்மை பாராட்டும்படியா அந்த சுவிசேஷத்தை மேன்மை பாராட்டும்படியா ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம்பின் பிதாவை இந்த நாளில் இந்த சுவிசேஷமாண்டவரே இவர்களை ஒருபோதும் கைவிடாதபடி ஆண்டவரே இந்த சுவிசேஷம் ஆண்டவரே இவர் பகுதியில் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்துடைய ஆண்டவரே கர்த்தர் மேன்மை பாராட்டும்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே இவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீ இவங்களுடைய வாழ்க்கையை குறித்து மேன்மை பாராட்டாதபடி குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை பொருளாதாரத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆடம்பரத்தை மேன்மை பாராட்டாதபடி கிறிஸ்துவை மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி ஓ பிரைஸ்தலோட குறைந்தெல்லாம் வாசித்தது போல ஆண்டவரே தெய்வத்தை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறேன். ஒவ்வொருவராக டிவிக்கு முன்பதை அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்படிப்பட்ட அபிஷேகம் வியாபரிக்கட்ட ஆண்டவர. கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிற அபிஷேகம் வியாபரித்தது காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் மேலாண்டவர தேவ வல்லமை வெளிப்பட்டதுக்காக நன்றி. தேவ கிருபைகள் வெளிப்பட்டதுக்காக நன்றி. தேவ சித்தம் வெளிப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்து மேலாண்டவர தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதுக்காக நன்றி. ஹாலெலூயா. நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவர். எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்ன செய்யணும்? தெய்வத்தை மேன்மை பாராட்டுகிறதுக்காக மேன்மை பாராட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம்ம ரதங்களை குறித்து மேன்மை பாடுறது இனி வேண்டாம். குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுறது வேண்டாம். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் எங்கள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருடைய சாட்சியை கேட்கும்போது இவங்க பொண்ணு பிஹெச்டி முடிச்சிருக்கு, இது ஒரு கவர்மெண்ட்டு பார்க்குற சாட்சி. ஸ்தோத்திரம். போட்டிக்குள்ள சாட்சி, சர்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெருமையுடைய சாட்சிகள் இருக்கும். பெருமையாக பேசுகிறேன். இதெல்லாம் கிறிஸ்துவை குறித்து அவங்களை குறித்து மேன்மை பாராட்டுது. தெய்வம் பெருமையுள்ள ஒருக்கு எதிர்த்து நிற்கிறாள். தாழ்மையோடு ஒரு கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் தாழ்மையோடு ஒரு ஆயிருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவான். இன்றைக்கு ஒரு தீர்மானம், தாழ்மையுள்ள ஒரு ஆயிருக்க என்னை கர்த்தர் உயர்த்துவான்.
தாழ் மேல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பான், தாழ் மேல் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவான். ஒரு தாழ் மேலோராய் மாறுங்க. இன்றைக்கு ஒரு தெய்வத்துடைய சுவிசேஷம் சொல்கிறத ஒப்பு கொடுங்க. என்னை கொடுத்து மேன்மை பாராட்டும், குடும்பத்தை குடும்பம் மேன்மை பாராட்டும். ஓ கர்த்தரை மாத்திரமே நம்ம பாராட்ட முடியும். கர்த்தர் இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க நான் நம்புகிறேன். எல்லா கண்களை முடிய ஒரு வீசிச்சோம். அன்று ஒரே கடந்த நாட்கள் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவது போல, குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவது போல அன்று ஒரு என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்குமானோ கர்த்தரை இந்த ஒரு வீசி மன்னிங்க. இனி உள்ள காலங்களில் அன்று நாங்கள் உண்மை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தும்படி, அப்போஸ்தலனாகிய பவுலுச்சனம் கிறிஸ்துவை மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி, அன்று எந்த இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் உண்மை நாங்கள் மேன்மை பாராட்டும்படி. இந்த சுவிசேஷம் எங்கள் மேலே விழுந்திருக்கிற கடமை, எந்த இடத்துல போனாலும் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கும்படி, இந்த சுவிசேஷ தைரியமாக சொல்லும்படி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே பரிசுத்தாத்மாவுடைய பலன் எங்களுக்கு தாங்க. கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிற பலன் எங்களுக்கு வேண்டும். பரிசுத்தாத்மை ஒன்றாம் நூற்றாண்டில் கொடுத்த இப்போதப்பா இந்த டிவிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற மேலே ஒவ்வொரு மேலே தேவ பலன் பரிசுத்தாத்மாவுடைய பலன் வெளிப்பட வருங்காலங்களை சாற்றியுள்ளதாய் மாறட்டேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துமே அப்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக.